ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நவீன் கார்ஸ் குற்றாலத்துலேருந்து பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு உங்களோட சப்போர்ட்னால ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்திருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நவீன் கார்ஸ்லேருந்து ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அது உங்களோட சப்போர்ட்னால தான். நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இது முடியவே முடியாது. அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இன்னசென்ட் தமிழா சேனலும் இன்னசென்ட் தமிழா சப்ஸ்கிரைபர்ஸ், இதை என்னை உங்கள் வீடியோ பார்த்துட்டு என்னந்த வண்டி வேணும் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து நல்ல வண்டியாக பார்த்துட்டு நல்ல ரேட்டுக்கு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இனிமேலும் இன்னும் நல்ல வண்டியாக வரும். நான் என்னென்னா, நீங்கள் வந்து எனக்காண்டி கொஞ்சம் ப்ரேயர்ஸும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இன்னும் கொஞ்சம் வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ரேயர்ஸும் வச்சுக்கோங்க. ஸ்ரீநவீன் கார்ஸ் கொஞ்சம் மாதிரி இன்னும் கொஞ்சம் வளரணும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்டெப் வளர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களால் நீங்கள் இல்லாமல் இல்லை. இது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னசென்ட் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவீன் கார்ஸில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நான் கடையில் சொன்ன மாதிரி ஒரு சாண்ட்ரோ ஒன்று, ஒரு ஷிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஷிஃப்ட் வந்து 2006 வேரியன்ட்டு, எஃப்சி வந்து 26 வரைக்கும் இருக்குது. சாண்ட்ரோ வந்து 2005 வேரியன்ட்டு, எஃப்சி வந்து 26 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸுமே உங்களுக்கு வந்து 1 இயருக்கு கரண்ட்டில் இருக்குது. ரெண்டு வண்டி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை பார்த்தேன். 2006 வேரியன்ட்டு, ஒரு பெட்ரோல் இன்ஜினு, நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பரு, TN0LEV 7080 ஏர் முகமாக இருக்கக்கூடிய நம்பர் தான். ஸோ வந்து இந்த வண்டியில் எஃப்சி வந்து 2026 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்ஜின் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் சொல்லலாம். 100% இன்ஜின் இருக்குது, எந்த ஒரு லீக்கோ எதுவுமே கிடையாது. இன்ஜின் தரமாக இருக்குது. டயர் 4 டயருமே வந்து உங்களுக்கு 30,000 கிலோமீட்டர் ஓடுங்க. சாலிடாக 4 டயரும் 30,000 கிலோமீட்டர் ஓடும். பாடியில் எந்த இது வேலையுமே கிடையாது. நீங்கள் அரிப்பு பட்டி டிங்கரிங் பார்த்து ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பாடி எல்லாமே சூப்பராக இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டி. ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்ல போகிறோம். இது வந்து என்னென்னா, எலக்ஸி ஆப்ஷனல் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, 4 பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும், எல்லாமே வந்துடும். என்னென்னா, கம்பெனி இன்பில்டு செட்டு மட்டும் வராது. விஎக்ஸில் அந்த கம்பெனி இன்பில்டு செட்டு வரும், இதில் அது மட்டும் வராது. எலக்ஸி ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தேவையான மிட் வேரியன்ட் மாதிரி தான். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி ஹீட்டர் எல்லாமே செட் மட்டும் வந்து வராது இந்த வண்டியில். இந்த வண்டி பாடி லைன் எல்லாமே நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக காட்டுறேன் பாருங்கள். டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், எல்லாமே கம்பெனி டயர் தான், சூப்பராக இருக்கும். ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது எல்லா டயருமே. இந்த இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். சீட் கவர்ஸ்லாம் வந்து ஒரு டியர்டு கிடையாது, ஒன்று கிடையாது, சூப்பராக இருக்கும். 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும் பாருங்கள். 4 பவர் விண்டோ, ஆட்டோமேட்டிக் லாக் கூட வந்துடும், சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் லாக்கும் வந்துடும் வண்டியில். வண்டி வந்து ஓடிருக்கு கிலோமீட்டர் 120,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்கள். டேஷ்போர்டு செட்டை எடுத்துட்டாங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வந்துடும். மேலெலாம் ரூஃப்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரியர் சீட்டுமே வந்து செம்மையாக இருக்கும். பிளாக்கில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. வண்டி லுக்கை பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பிளாக்கு இந்த சன்லைட்டுக்கும் பிளாக்குக்கும் வந்து அப்படியே மின்னுங்கும் வண்டி. வண்டி நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பர் 07780. எப்படி இருப்பாங்க, அட்டகாசமாக இருக்கும். ஒரு நம்மளே பாலிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து இன்னும் நீங்கள் தரமான ஒரு பாலிஷ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா வண்டி எப்படி மினுக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்ஜினும் செம்மையாக இருக்குங்க வண்டி. ஏசி வந்து எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட், அதாவது எப்படின்னா செட்டு எடுக்கும்போது அந்த ஏசி வந்து ஃபியூஸ் போயிட்டு. ஸோ அதை மட்டும் பார்க்கணும். நீங்கள் வரதுக்குள்ளே நான் மேக்ஸிமம் ஃப்ரீயாக தானே கண்டிப்பாக பார்த்துருவேன். அது இல்லைனா எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். நான் அந்த கம்ப்ரஸர் இல்லை இல்லை கேஸ் அடிக்கணும் அப்படிலாம் போயிலாம் சொல்ல மாட்டேன். என் கண்ணு முன்னாடி தான் ஃபியூஸ் அடிச்சுது. ஸோ வந்து அது ஃபியூஸ் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட், ஒன்று ஃபியூஸ் மாத்திரம் ஏதாவது லைன் செக் பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி ஏசி ஒர்க்கிங்கில் இருந்த வண்டி தான். இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக பார்த்துருப்பீங்க. வண்டி 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பாடி சூப்பராக, இன்டீரியர் செம்மையாக இருக்குது. இன்ஜின் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்ஜின். நீங்கள் எடுத்து 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். நம்பருமே ஃபேன்சி நம்பர், ஏறுமுகமான நம்பர் 7080. ஸோ வந்து ஃபேன்சி நம்பர் பட்டு பக்கா பிளாக்கில் இருக்குது. ஷிஃப்ட்டு எலக்ஸி ஆப்ஷனல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு செட்டு மட்டும்தான் வரும். சென்ட்ரல் லாக் வந்துடும், 4 பவர் விண்டோ வந்துடும், ரிமோட் லாக்கு எல்லாமே சகலமும் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வெறும் 168,000 தான். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. ரொம்ப நெகோஷியபிளும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பண்ணி தரலாம். ஒரு 5 ரூபா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எங்கேனாலும் எல்லோரும் போட்டுக்க ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு வாங்க. 2 ரூபா போட்டுருக்குறாங்க. 2 ரூபா சில பேர் வந்து 180, 190, 2 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நான் வந்து அவ்வளோலாம் போடல, வெறும் 168,000 தான் போட்டிருக்கிறேன். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ரொம்ப பண்ண முடியாது. நான் இப்போ சொல்லிட்டு ஒரு 5 ரூபா 6 ரூபா கம்மி பண்ணி நான் கண்டிப்பாக தரேன். நான் வந்து அப்படியே விடாப்படியெல்லாம் நிற்க மாட்டேன். வாங்க, நான் கண்டிப்பாக ஒரு சின்னதாக பண்ணித்தரேன். வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் குவாலிட்டியாகவும் இருக்கும், பேப்பர் நம்மகிட்ட பக்காவும் இருக்கும், வண்டி சீனாகவும் இருக்குது. கண்டிப்பாக விட்றாதீங்க. நம்பருக்கு கால் பண்ணால் கீழே ஓடிட்டுருக்கும். சீக்கிரமாக கால் பண்ணிட்டு சீக்கிரமாக வாங்க. அடுத்து சாண்ட்ரோவை பார்த்துடலாம்.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம ஷிஃப்ட்டை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி வந்து சான்ட்ரோ, ஹுண்டாய் சான்ட்ரோ 2005 வேரியன்ட்டு. இது எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக 1 இயருக்கு கரண்ட்டில் இருக்குது. டயர் பாயிண்ட்டு, இன்ஜினில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏசி ஹீட்டர் டைப்பு தான். ஸோ வந்து ஏசியும் ஒர்க்கிங்லாம் இருக்குது, ஹீட்டரும் ஒர்க்கிங்லாம் இருக்குது. டயர் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்து ஒரு 25,000-30,000 கிலோமீட்டர் ஓட்டர் லெவலுக்கு தான் பாயிண்ட் இருக்குது. பாடி லைனுமே பாருங்கள் சூப்பராகும். ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே பெரிய லெவலில் இருக்காது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராச் இருக்குது, அது நான் வீடியோவில் காட்டியிருந்தேன். இப்போ மற்றபடி மேலே வந்து ஸ்டிக்கரிங் கிடையாது, பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க மேலே பிளாக் வந்து. ஸோ பாலிஷ்லாம் அடித்தா சூப்பராக இருக்கும் பெயிண்ட்டு, டபுள் கலர். இது வந்து ஒரு லாவெண்டர் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வித்தியாசமான கலர், ஒரு ரேரான கலர்னே சொல்லலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக காட்டுறேன், அதையும் பாருங்கள். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக காட்டுறேன் பாருங்கள். பாடி லைன்லாம் பாருங்கள், பாடி லைன் சுத்தமாக இருக்கும் பாருங்கள். மேலே வந்து பிளாக்கு, கீழே வந்து உங்களுக்கு இந்த லாவெண்டர் க்ரீன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்லாம் தான் இருக்குது. டயர் பாயிண்ட் பாருங்கள், எல்லா டயருமே வந்து ஆவரேஜாக ஒரு 60%-70% இருக்கலாம். அதெல்லாம் நல்லாவே பல்லு இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் செம்மையாக இருக்கும் வண்டியில். இன்டீரியர்லாம் பாருங்கள், சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு சாதாரண ஸ்கின் இதான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து சூடு ஏறவே ஏறாது, நீங்கள் எடுத்து வாஷ்ரூம் பண்ணிக்கலாம். அதை வண்டி ஓடிருக்க கிலோமீட்டர் 63,000 ஓடி இருக்குது. இந்த வண்டியில் வந்து என்னென்னா ஏசியும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, ஹீட்டரும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. டேஷ்போர்டு அடைக்கும், அடைக்காதுன்னு கிடையாது. நார்மல் விண்டோ தான், பவர் விண்டோ கிடையாது. வண்டி வந்து ஏசி ஹீட்டர் எல்லாமே வந்துடும். செட்டும் பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ரியர் சீட்டும் பாருங்கள், ரியர் சீட்டுமே சூப்பராக இருக்கும். மேலே அப்போசிட் நறுக்குன்னு இருக்கும். ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. எக்ஸ்டீரியர் பாருங்கள், எக்ஸ்டீரியர் செம்மையாக இருக்கும் வண்டியில். ரியர் ஸ்பாய்லர்லாம் போட்டு பிளாக் அண்ட் லாவெண்டர் க்ரீனுக்கு சரியான இதாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்க்ராச் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அது இந்த இடத்துல ஸ்க்ராச்சு. ஸோ வந்து இதை நான் வேலை பார்க்கணும்னா எனக்கு 200 தான் ஆகும். ஸோ வந்து நான் அதை கூட பண்ணலை. ஒரிஜினாலிட்டியாக வண்டியை கொடுக்கணும், எப்படி நம்ம எடுத்தோமோ அதை அப்படியே ஒப்பேத்தில நான் கொடுக்க மாட்டேன், அப்படியே கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான், ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் அப்படியே வச்சுருக்கிறேன். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க, இந்த ப்ரைஸ் என்னென்னு சொல்கிறேன். இந்த வண்டிக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் வந்து நீங்கள் எடுத்து 10 பைசா செலவு பண்ண வேண்டாம். இன்சூரன்ஸ் 1 இயருக்கு இருக்குது, எஃப்சி 26 வரைக்கும் இருக்குது. ரெண்டுமே ரெண்டு ஓனர் கண்டிஷன் தான். இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,05,000 தான். நீங்கள் வந்து 2005 மாடல் வேறு எங்கேனாலும் பார்த்துட்டு என்கிட்ட வாங்க, நான் ஒரு சின்னதாக நெகோஷியேட் பண்ணி தரேன். இன்னொன்று என்னென்னா, இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே கரண்ட்டில் இருக்கிற வண்டிக்கு இந்த ப்ரைஸ் செக் பண்ணுங்கள். இன்னொன்று, பாடி லைன் நீட்டாக இருக்குது, ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது, ஹீட்டருமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ் 1,05,000 வந்தால் நான் கண்டிப்பாக ஒரு 2-3 கம்மி பண்ணி தரேன். ரொம்ப கம்மி பண்ணி கேட்காதீங்க. நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஓடும், கால் பண்ணிட்டு வாங்க. நம்ம ஷாப் வந்து தென்காசி மாவட்டம் குற்றாலமில் இருக்குது.